ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா எடுத்தோடனே பேரண்ட்ஸ் காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடான்னா, என் நாளைக்கு என்னோட பொண்ணோட பர்த்டே 7th, அதாவது 7 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவளுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் அவளுக்கு லவ் பேர்ட்ஸ் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப நாளாக லவ் பேர்ட்ஸ் வாங்கி கொடுமாமி, லவ் பேர்ட்ஸ் வாங்கி கொடுமாமின்னு கேட்டிருந்தா. ஸோ அதனால் அவளுக்கு கிஃப்ட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சது. சீக்ரெட்டாக ரொம்ப சஸ்பென்ஸாக வாங்கி வந்து கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதாக வாங்கினோம். இந்த லவ் பேர்ட்ஸோட லவ் பேர்ட்ஸ் ரெண்டு பேர் ப்ளஸ் அந்த கேஜ் ரெண்டும் சேர்த்து 600 ஆச்சு. அதனால் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ப்ளஸ் இது இல்லாமல் அவளுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். அவளுக்கு இந்த டைம் வந்து 2 கிஃப்ட் பண்ணோம் நாங்கள். ஸ்டடி டேபிள் தான் ரொம்ப ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் ஆசைப்பட்டான். ஸோ வாங்கி கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். பாருங்கள், சூப்பர் கலரே. ஒன்று எல்லோ, ஒன்று க்ரீனு, ஒரு மேல் வந்து ஒரு ஃபீமேல் ஒன்று. அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு குட் மார்னிங் சொன்னால் சொல்லிவிட்டு அது பேசுமா, அது கூட நான் பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கூட பேசி விளையாண்டுட்டு இருந்தா. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. பாப்பா ஃப்ரெஷ் ஆகிட்டா. ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி, மார்னிங் கோயிலுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு போயிட்டு வந்தாலான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அவங்க டேடி கூப்பிட்டு போயிட்டு வந்தார். சரி, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். பிரியாணி பண்ணிடலாம்னு பிளான் பண்ணி, சண்டே இருக்கிறதுனால பிரியாணி பண்ணிடலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா தங்கச்சி வீட்டுக்காரர் அம்மா அவங்க தான் வராங்க. தம்பி ஒய்ஃபெல்லாம் வரல. இது பாருங்கள், பாப்பா மார்னிங் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா. ஒரு சிம்பிளான ட்ரெஸ் தான் இன்றைக்கி மார்னிங் போட்டு விட்டு, அது புது ட்ரெஸ் தான். அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கலான்னு போயிட்டோம். அது மட்டன் பிரியாணி தான் பண்ணிவிட்டு, தந்தூரி சிக்கன் பண்ணலான்னு. அதுக்கு முன்னாடியே மார்னிங் ஒரு 8:30 இருக்கும், செடி விற்றுட்டு வந்தாங்க. இது வந்து வாஸ்து செடின்னு சொல்லி விற்றுட்டு போனாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு 4 வாஸ்து செடி வாங்கி வச்சுருக்காரு. ரெண்டு தான் வாங்க சொன்னேன், ஆக்சுவலாக ரெண்டு தான் வாங்கி வைக்கணுமாமா, ஒத்தையே வாங்கி கூடாதான். ஸோ அதனால் 4 வாங்கி வச்சுருந்தாரு. வாங்கி வச்சுட்டு அதுக்கு நான் வீட்டில் இருக்கிறது பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் போய் சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், தந்தூரிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். தந்தூரி சிக்கனுக்கு ரெடி ஆகியாச்சு. எல்லா மசாலாலாம் போட்டு ஒரு 2 hours 3 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு. இது மட்டன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இங்கே வந்து மட்டன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி அப்போ தான் கட் பண்ணி சுத்தமாக கொடுப்பாங்க நாங்கள் இருக்க இடத்துல. சரி, பிரியாணி பண்ணிவிட்டு, மட்டன் பிரியாணி பண்ணிட்டு, தந்தூரி சிக்கன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வீட்டோ இல்லைக்கே வச்சு விட்றலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப வேலை, யாரும் எனக்கு ஹெல்ப்புக்கு இல்லை. ஸோ அதனால் நான் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரூம் எல்லாம் பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த பெட் கவரில் நான் உங்களுக்கு ஒரு இதில் சொல்லியிருந்தேன். இது வந்து நான் வந்து இதில் வாங்கினது தான், அமேசானில். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மார்னிங் 11:30 இருக்கும். அந்த டைமுக்கு அம்மா வந்துட்டாங்கோ. ஸோ அம்மா வந்த பிறகு பிரியாணியெல்லாம் பண்ணி முடிச்சிச்சு. ஆக்சுவலாக பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் 1:30 ஆச்சு. அப்புறம் தங்கச்சி வரைக்கும் இன்னும் வரல. ஸோ அதுக்குள்ளே பசங்களுக்கு பசிக்குது நாங்கள். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணியை கொடுத்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு தந்தூரி சிக்கன் வச்சு எடுத்து பசங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அது நெக்ஸ்ட் ட்ரிப் ஆகிட்டுருக்குது. பாருங்கள், ஆக்சுவலாக எங்களுக்கு தந்தூரி சிக்கன் ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் ஆனால் தந்தூரி சிக்கன் இந்த மாதிரி ஓவனில் வச்சு அடிக்கடி சாப்பிடக்கூடாதா, என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் பண்ணி எடுத்தாச்சு. பசங்க சாப்பிட்ருக்காங்க. பாருங்கள், தயிர் பண்ணேன், அப்புறம் பிரியாணி பண்ணேன். வேறு ஒன்றும் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஒரு கிரேவி கூட பண்ண முடில. பாப்பா கிரேவி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ருந்தா. மட்டன் பிரியாணி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக, ஆனால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்தது. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருக்கும் சேர்த்தாமல் தான், தம்பி ஹஸ்பண்ட் தம்பிக்கு தம்பி ஒய்ஃப்க்கு எல்லாருக்கும் சேர்த்தான் பண்ணோம். தம்பி ஒய்ஃபும் வந்து வரலான்ட்டாங்க. ஸோ அதனால் தம்பி மட்டும் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், எடுத்து வச்சு நான் எட்டு போயிடுறேன்னு மட்டும் சொன்னான். ஸோ அவனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்டும் பையனும் இப்போ வந்து சாப்பிட்டு கேக் வாங்க கிளம்புறாங்க. ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. ஸோ தம்பியும் பாப்பா மட்டும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் தங்கச்சி வந்துட்டுருக்கிறேன்னு சொன்னால் வந்த பிறகு நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்குள்ளே இப்போ தம்பி ஒய்ஃபும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, வர மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதுதான் தம்பி தங்கச்சி பையன் தங்கச்சி பொண்ணுது வந்தாச்சு. என் தங்கச்சி வந்து ஃபேஸை வந்து காமிக்கவே மாட்டேன்னு ரொம்ப, அவள் எப்பவுமே அப்படி தான் என் யூடியூப்பில் என் ஃபேஸை காமிக்காது, அடி காமிக்கன்னு ரொம்ப ஓடுவான். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி அவள் ஃபேஸை எடுப்பேன். பாருங்கள், மாஸ்க் போட்டு உக்காண்டா. அது வந்து பாப்பாவோட ஃப்ரோசன் மாஸ்க்கு, டக்குன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிக்குவா. ஆக்சுவலாக அவள் ஏன் அப்படி இருக்க பண்ணுறான்னா, அவள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பிளாக் மார்க்ஸ் கொஞ்சம் இருக்கனால அது காமிக்கிறதுக்கு வைக்கப்படுறான்.
அதனால் காமிக்க மாட்டேறான். அதனால் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுக்குள்ள பசங்க பின்னாடி பேக்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 2:30 வந்தாங்க இவங்க. வந்துட்டு ஒன்றுமே சாப்பிட்லான்னு சொன்னேன், ஆனால் சாப்பிடல, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லான்னு உட்காந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதுக்குள்ள ஹஸ்பண்டும் தங்கச்சி வீட்டுக்காரும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டுக்கிறாங்க. என்னடா ஆக்சுவலாக சாமி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு மட்டன் பிரியாணி பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. காலையிலேயே பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் நான் இப்போ காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு விட்டுட்டேன். அப்புறமா பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன். ஹஸ்பண்டும் தங்கச்சி வீட்டுக்காரும் சாப்பிட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா நாங்கள் நானும் அம்மா தங்கச்சி உட்காந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். பசங்க சரியான ஆட்டம், எல்லாம் ஜாலி, எல்லாம் என்ஜாய் பண்ணிச்சுங்க. என்ன ஒரே ஒரு மிஸ்ஸு, என் தம்பி பையன் தான் மிஸ்ஸுங்க. ரொம்ப ஜாலி என்ஜாய் பண்ணுவான் அவன் கூட வந்தானா. ஆனால் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிட்டே இருந்தா, என்ன என்னத்த ரெடி ஆகிடுச்சா, கேக் கட் பண்ணிட்டீங்களா, பாட்டி வந்தாங்களா, சித்தி வந்தாங்களான்னு கேட்டேன், தாத்தா வந்தாங்களான்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நாளே கொஞ்ச நேரம் எனர்ஜிக்காக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க எல்லாருமே. கூடவே கரும்பெல்லாம் இருந்தது. ஸோ கரும்பெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுதான் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு பாருங்க, சூப்பர் ட்ரெஸ் எடுத்துருந்தோம் நாங்கள் அவளுக்கு. ஆக்சுவலாக வந்து அவளுக்கு பட்டுப்பாவோட இருக்குது ஒன்று. ஆக்சுவலி தங்கச்சி வந்து பட்டுப்பாவோட எடுத்து வந்திருந்தா. சரி, ஃபஸ்ட்டு இதை போட்டு கிரிக்கெட் பண்ணிவிட்டு அப்புறம் பட்டுப்பாவை போட்டுக்கலான்னு விட்டுட்டோம். பாப்பா ட்ரெஸ்ஸு இது தான். பாப்பா ட்ரெஸ் பண்ணி விட்டு கேக் கட் பண்ணலாம் நில்லுன்றதுக்குள்ளே மட மடன் வெளியே போய் அவள் பாட்டு விளையாண்டுட்டு இருக்கா. சார், என்ன பண்ணுறதுக்கு, குழந்தையாச்சே பிடிச்சி நிற்க வைக்க முடியும். ஸோ போய் விளையாடு போயின்னு விட்டாச்சு. ஆக்சுவலாக ஒரு 6:30 இருக்கும் நாங்கள் கேக் கட் பண்ணும்போது. கேக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் எல்லாம் விளையாண்டுட்டுருக்குறாங்க. அதுக்கு நானும் டீ போட்டுடலாம், டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கேக் கட் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறோம். இந்த பாப்பா ட்ரெஸ்ஸு அவள் க்ளோஸ்அப்பில் காமிக்க விடவே மாட்டாள். பாட்டு நடந்துகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நான் இப்படி காமிக்காமல் டக்குன்னு ஓடிடுறா பாருங்கள். இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. இது தங்கச்சி பொண்ணு. ஆக்சுவலாக சொன்னல உங்ககிட்ட தங்கச்சி பொண்ணு அது. சரி, ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சோம். இப்போ சிம்பிளாக தான் வீடெல்லாம் கூட டெக்கரேஷன் பண்ணோம். பாருங்க, அம்மா வந்து எனக்கு வந்து வச்சு விட்டுட்டாங்க கொஞ்சம் நேரம். நல்லாயிருக்கு, வச்சு வச்சிருமான்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன கவர் பண்ணார் வீடியோவில், நல்லாயிருக்கு இரு இரு அப்படின்னு. சரி, அப்படியே ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துருவாங்க. சரி, டைம் ஆச்சு கேக் கட் பண்ண ஆரம்பிக்கலான்னு கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுக்கிறோம். அதுக்கூட தங்கச்சி பாப்பாவும் இன்னும் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வா மம்மி அப்படின்னாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டு கேக் கட் பண்ண எல்லாம் ரெடியாகிறாங்க. இதை நான் சொன்னேன் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்து ஸ்டடி டேபிள்ங்க, அதிலே கேக் கட் பண்ணலாமாண்ணா. ஸோ ஓகேவா, எடுத்து முன்னாடி வச்சு கேக் கட் பண்ணலான்னு முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம். சிம்பிளாக தான் வாங்கினோம். தம்பிக்கு தான் கொஞ்சம் செலவு பண்ணி ஸ்டடி டேபிள் வாங்கினோம். இவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக போதும், இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு. ஸோ டீயை குடிச்சிட்டு கேக் கட் பண்ணலான்னு டீ ரெடி ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு கொடுப்போம். நான் இப்போ தான் குடிக்க ஆரம்பித்தேன், இல்லை ஆறி போச்சு, அதனால் பரவாயில்ல குடிச்சிக்கிட்டோம். கேக்கு தான் பாப்பாவோட பர்த்டே கேக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. வேலூரில் டார்லிங்னு ஒரு ஹோட்டல் டார்லிங்கில் நிறைய இருக்குது. ஸோ அங்கே தான் வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. காஸ்ட்லியாக இருந்தாலும் கேக்கு சரியான சரியாக செம்ம டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை. நல்லா ஒரு ரிச்சாக இருந்தது பார்க்குறதுக்கு, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அந்த கேக்கோட அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், எனக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்க முடியல, ஆனாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி காமித்தேன் பாருங்கள். இதுதான் இந்த பாப்பாவோட பர்த்டே கேக்கு. அந்த நிற்கிறதுக்கு ஒரு பிரச்சனை அங்கே குட்டீஸ்க்கெல்லாம். என் தம்பி பையனை தான் மிஸ் ஆகிட்டான். சரி ஓகே பரவாயில்ல, குழந்தைக்கு அங்கேருந்து வர முடியல, ரொம்ப தூரமாக இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வர முடியாதனால அவங்க ஒருத்தர் தான் நாங்கள் மிஸ் பண்ணோம் பாருங்கள். அந்த பாப்பாவை பர்த்டே பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட்டு வந்து 870 இல்லை 850 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்தது. நல்லா இருந்தது. இது பட்டர்ஸ்காட்சி.
பட்டர் ஸ்காட்ச் கேக்குன்றது நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது எல்லாமே. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அங்கே நிக்கிறதுக்கும் சண்டை வந்துருச்சு, தங்கச்சி பையனுக்கும் பொண்ணுக்கும். சரி, அவங்க சமாதானம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கேக் கட் பண்ணுங்கள். டைம் வர ஆகிட்டு இருட்டிகிட்டே இருக்குது. தங்கச்சியும் தங்கச்சி ஹஸ்பண்ட்லாம் வீட்டுக்கு போகணும், எல்லாம் இங்கே தங்குற பிளானிங் தான் வந்தாங்க. பட் ஆனால் இருக்க முடியல, அவங்களுக்கு கிளம்புறேன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே மேடம், கேக் கட் பண்ணிடலான்னு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவுக்கு 7 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த 7 என்று போட்டு ஒரு கேண்டலும் சுற்றி ஒரு 7 கேண்டல் வச்சு தம்பி பாப்பா என்னோடய பையன் இதை அரேஞ்ச் பண்ணான். சரியா அது, அதாவது இந்த வீடியோ வந்து ஏன் இப்படி தலைகீழாக தெரிஞ்சுனா அது வந்து குட்டி பசங்க ஒன்று எடுத்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஃபுல்லாக கவர் பண்ணல, அதுங்க லைட்டாக மிஸ் பண்ணிடுச்சுங்க. எடுத்தது பாருங்கள், ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்ததுனால இவ்வளோ பரவாயில்ல, சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வேறு வெளியெல்லாம் இருந்தோன்னா குட்டி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் கூப்பிட்ருப்பா பாப்பா. இப்போ இங்கே வந்து தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்டு எல்லாம் வந்திருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணும். கேக் கட் பண்ணுறது எனக்கு பாருங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. பாப்பா ஏன் கையாதில் கையை வச்சுட்டுக்கிறான்னா அந்த சவுண்டுக்காக பயந்துட்டு அவள் கையை வச்சுட்டுக்கிறா. நானும் எவ்வளோ சொல்கிறேன், கையை வச்சு கேக் கட் பண்ணுறேன்னா அவள் அந்த சவுண்டை கேட்கறதுக்கு பயந்துட்டு அது காதில் கையை வச்சுட்டு வச்சுட்டு பண்ணுறதா. ஸோ அப்புறம் நானே கையை பிடிச்சி கட் பண்ணிட்டு டைம் வர ஆகிட்டுருக்குது பாருங்கள். பாருங்கள் அது சவுண்டு வர வரைக்கும் நான் கையை எடுக்க மாட்டேன்ற மாதிரியே வச்சுருந்தா. அப்பா இப்போ தான் கையை எடுப்பா. அப்போ தங்கச்சி 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 பொண்ணும் பாப்பதும் சேர்ந்து தான் கட் பண்ணாங்க. நல்லா இருந்ததுங்க கேக், சூப்பராக சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை, சரி பெஸ்ட்டு கேக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஜூஸியாக இடையில இடையில நல்லா க்ரீமியாக, மேலே ஃபுல் சாக்லேட்டில் டிசைனு, அவன் நேமு இதெல்லாம் ஒரு சான்ஸே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேக்கு. அப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ கேக் எல்லோரும் சாப்பிட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டு தம்பி இப்போ தங்கச்சி பையன் கொஞ்சம் கவலையாகவே தான் இருந்தான், ஏன்னா பின்னாடி நிற்க வச்சிட்டோன்னே. அவனும் சின்ன பையன் தான், பட் அதனால் இது ரெண்டு ரொம்ப குட்டியாக இருந்தால் முன்னாடி நிற்க வச்சு அவனை பின்னாடி விட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுந்துகிட்டே இருந்தாள். ஸோ அவனை சமாதானப்படுத்திட்டு அவனை நிற்க வச்சுட்டு பாருங்கள் கேக் பாருங்கள், ஜூஸியாக இருக்குது. அப்படி ஒரு பீஸா இருக்க கூட முடியல, அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. சாப்பிட்டு அப்புறம் பாப்பா எல்லோரும் கட் பண்ணி எல்லாேருக்கும் ஊட்டி விட்டா, அவளுக்கு எல்லாம் ஊட்டி விட்டாங்க பாருங்க. கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு நைட்டுக்கு சாதம் இருந்தது. சரி சாப்பாடு இருக்க இருக்க என்னத்துக்கு செஞ்சுட்டு லைட்டாக 2 தோசை மட்டும் போட்டோம். போட்டு கொஞ்சம் புதினா சட்னி அரைச்சி எல்லாம் 2 தோசை கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு தான் படுத்தோம். இந்த கேக் கட் பண்ணுற வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்காக ஊட்டிட்டு இருந்தா. செம்ம என்ஜாயாக இருந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணுவோம் பாருங்கள். இன்னும் அவள் கேக் கட் பண்ணி ஊட்டிட்டு தான் இருப்பா எல்லாருக்கும். அப்புறம் எல்லாம் முடிச்ச பிறகு கேக்கை ஒரு வழி ஆக்கிட்டாங்க எல்லாம் சேர்ந்து. அவர் டிசைன் அது மேலே இருக்க சாக்லேட்ஸை மட்டும் எடுத்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. குட்டிஸ் 3 சாக்லேட் தான் சாப்பிட்டு, கேக்கை சாப்பிடல, ஃபுல்லாக அந்த மேலே இருக்க சாக்லேட்டுங்களாகவே சாப்பிட்ருந்தாங்க.